திருப்பூரில் நாட்டு மாடுகளை பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 40-க்கும் அதிகமான காங்கேயம் காளைகளுக்கு பொங்கல் படையலிட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. திருப்பூரை சேர்ந்த விவசாயிகள் பெரியசாமி மற்றும் ராஜு ஆகியோர் தங்கள் தோட்டத்தில் காங்கேயம் காளை மற்றும் பசுக்களை வளர்த்து வருகின்றனர். காணும் பொங்கலான நேற்று உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அழைப்பு விடுத்து காளைகளுக்கு மரியாதை செலுத்தும் விழாவாக கொண்டாடினர். காளைகளை குளிப்பாட்டி அலங்கரித்து பொங்கல் படையலிட்டு வணங்கி வழிபட்டனர். இதுபோன்ற உறவினர்கள் முன்னிலையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடும் போது நாட்டு மாடுகளின் முக்கியத்துவம் குறித்து அவர்களிடம் எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக விவசாயிகள் இருவரும் தெரிவித்தனர். நாட்டு மாடுகள் வளர்ப்பை எந்த காலத்திலும் நாம் கைவிடக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். நான் சிறுசாக இருக்கிற போது எங்கள் தாத்தா ஒரு 200 மாடு வரைக்கும் வச்சுருந்தாரு. அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 10-30-40 ரூபாய் வச்சுட்டு இருக்கிறேன். நாட்டு மாட்டு இனத்தை பாதுகாக்கணுங்கிறத நம்ம அங்கே தெளிவாக இருக்கிறோன்னு வைங்களேன். அதனால் வந்து ரொம்ப அழிவை நோக்கி போகிற ஒரு காலத்தினால காக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட உறுதியான ஒரு இதில் இருந்துட்டு இருக்கிறோம். பால் வந்து A2 அப்படிங்கிறாங்க. அந்த A2 மில்க் வந்து ஒன்லி நாட்டு மாட்டில் மட்டும்தான் கிடைக்குது. அதனால் வந்து இதை வந்து கண்டிப்பாக வரும் குழந்தைகளுக்கெல்லாம் கம்பல்சரி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக வந்து இது நம்ம மாட்டுப்பொங்கல் வைக்கும் போது எல்லாம் நம்ம ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வர சொல்லி அவங்களுக்கு வந்து நாட்டு மாட்டை பற்றி சிறப்புப்படுத்தி எடுத்து சொல்லி அதுக்காக வந்து நம்ம இந்த நாட்டு மாட்டு பொங்கலை வந்து நாட்டு மாட்டு பொங்கலே நாங்கள் நினைக்கிறோம். நாட்டு மாட்டு பொங்கல் வந்து மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் வந்து நாம் எப்பவுமே வருஷம் வந்து கலந்துக்கிறதுல என்னுடைய வாழ்க்கையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இதை செலிப்ரேட் பண்ணுறோம்.